இந்த கௌதம் ஏன் இப்படிலாம் பண்றான்? இதுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவ் இருக்குமா? இந்த பாராட்டு விழாவை சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வீடு வரைக்கும் வந்துட்டானே. அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணலாம்? பேசாம அவர்கிட்ட சொல்லி இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிடலாமா? எங்க எங்க உங்களை தான் எப்போ வந்தீங்களா? என்னங்க உங்களை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். அவன் எதுக்கு உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்? அதுல அவனுக்கு கிடைக்க போறது என்ன? பண்ண தப்புக்கு பரிகாரமா தான் இதை பண்றேன்னு சொன்னாரு. தப்பு பண்ணிருந்தா மன்னிப்பு கேட்டா பார்த்தாதா? பாராட்டு விழா நடத்தணுமா என்ன? தேவையில்லாதாங்க. நாம பேசாம இந்த ஃபங்க்ஷனை வேண்டான்னு சொல்லிடலாமா? இனிமே எப்படிங்க? ஏன் முடியாதா? என்ன நேர்ல வர வச்சு என்கிட்ட முறையா அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப போய் நான் வேண்டான்னு சொன்னா மாத்தி பேசின மாதிரி ஆயிடும். ஏற்கனவே பத்திரிக்கையில வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்கன்னா நான் வேணா போய். இல்ல வேண்டாம், ஃபங்க்ஷன் நடக்கட்டும். நீங்க சொல்றதும் சரிதான். வேணும்னா இப்படி பண்ணலாமாங்க. என்ன? இந்த பாராட்டு விழாவுக்கு அப்புறம் நம்ம வேணும்னா அவரோட உறவை மொத்தமா முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவரை பார்க்க வேண்டாம், சந்திக்க வேண்டாம், பேச வேண்டாம். என்ன சொல்றீங்க? அதுவும் நல்ல யோசனை தான். அப்புறம் என்னங்க, இப்போ அது லேசா சரிங்களா? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. எங்க இன்னொரு விஷயம் நான் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன? நான் உங்க பேர் எழுத கத்துக்கிட்டேங்க. இப்ப பார்க்காமே உங்க பேரை எனக்கு எழுத தெரியும். அப்படியா? ஆமாங்க. வேலை நேரத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கிற நேரத்துல ஓய்வு எடுக்காம நோட்ல உங்க பேரை எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணி பழகிட்டேன். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். எங்க எழுதுனத காட்டுங்க பாக்கலாம். இதோ பாருங்க. என்ன? நந்தினின்னு சொல்லிக்கிட்டே ஆயிரம் முறை என் பேரை எழுதணும். எழுதுங்க. NANDHINI நந்தினி சத்தமா சொல்லி எழுதுங்க. NANDHINI நந்தினி.